அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள் மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய நாளிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புலர்ந்திருக்கக்கூடிய இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு பொழுதாகவும் நன்மைகள் பலவற்றை அள்ளித்தரக்கூடிய சிறப்பானதொரு நாளாகவும் அமைவதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய நாளிலும் கூட பல உறவுகள் நல்ல பல சுபகாரியங்களில் ஈடுபட்டு கொள்வார்கள். அவ்வாறாக சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அத்தனை உறவுகளுக்கும் டான் குடும்பம் சார்பாக இனிமையான நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வழமையை போல நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக இன்றைய நாள் தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் தொடர்பான தகவல் தொடர்ந்தும் இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்களை பார்க்கலாம். இன்று காலை 7:45 மணி தொடக்கம் 8:45 மணி வரையிலும் மாலை 3 மணி தொடக்கம் 4 மணி வரையிலும் நல்ல நேரமானது காணப்படுகின்றது. இன்றைய நாளுக்கான ராகு காலமானது காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரையிலும் இருக்கின்றது. தொடர்ந்து யமகண்டமானது பகல் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரையிலும் காணப்படுகின்றது. இன்றைய நாளுக்கான சூரிய உதயமானது அதிகாலை 6:18 அளவில் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியாகும். வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாள் தொடர்பான நச்சிந்தனைகளை பார்க்கலாம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒருமனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோபகிது வருஷம் மார்கழி மாதம் 15ஆம் நாள் 31/12/2023 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று பானு வாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே அதிகாலையிலே சூரிய நமஸ்காரம் செய்கின்றவர்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தமான நோய்களையெல்லாம் விளக்கக்கூடிய சக்தி இந்த காலையிலே சூரியன் உதிக்கின்ற வேளையிலே சூரியனை நமஸ்காரம் செய்கின்ற பொழுது நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல வலுவை கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த சூரிய நமஸ்காரம் நம் முன்னோர்கள் வகுத்தார்கள். இப்பொழுதெல்லாம் காலையிலே சூரிய நமஸ்காரம் பண்ணுவது என்பது மிக மிக அரிதாகி குறைந்தது மட்டுமல்லாமல் இல்லை என்றே சொல்லுகின்ற நிலைக்கு வந்திருக்கிறது. ஏன்னா காலை எழும்புற 7 மணிக்கு அப்புறம் எழுப்பினா சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது, சூரியன் உதிக்கின்ற பொழுது. அதனாலே தான் அபிராமி பட்டர் அழகாக சொன்னார், அபிராமி அந்தாதி முதல் பாடலிலே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்விடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போதனின் மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமதோயம் என்ன. இந்த காலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த சூரியனை சுற்றி
வட்ட வடிவத்திலே செங்கதிர்கள் சிகப்பு நிறத்திலே கதிர்கள் தோன்றுமா? அந்த கதிர்களுக்கு அவ்வளவு வலு சக்தி உண்டு. அந்த நேரம் நமஸ்காரம் பண்ணுகின்றவர்களுக்கு இந்த கண் சம்பந்தமான நோய்கள், நரம்பு சம்பந்தமான நோய்கள் எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி அந்த சூரிய நமஸ்காரத்துக்குண்டு. அதனால தான் முன்னைய காலத்திலே இந்த பிறந்த குழந்தைகளை ஒரு மாதம் ரெண்டு மாதம் குழந்தைகளை கூட வெறுந்தரையிலே இந்த காலையிலே சூரியனுடைய ஒளிபடுவதற்கு வைத்துக் கொள்வார்கள். அவ்வாறு சிறந்ததாகிய சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு சிறந்த நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை. இப்பொழுது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்திலே இந்த 9 நாட்களுக்கு மகா யாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சுவாமி ஐயப்பனை ஜோதி வடிவமாக காணுகின்ற நிலையிலே இந்த விசேஷ திரவிய ஹோம மகா யாகம் இன்று 8வது நாளாக அந்த யாக பூஜைகள் நடைபெற்று நாளைய தினம் 2024 புது வருஷம் புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது ஜனவரி 1 திங்கட்கிழமை 9வது நாளாக இந்த யாகம் நடைபெற்று மகா யாக பூர்த்தி மகா பூர்ணாகுதியோடு நிறைவு பெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றது. எனவே நாளைய தினம் ஜனவரி 1 ஐயப்பனுடைய இந்த மகாயாகம் பூர்த்தி மகா பூர்ணாகுதி சகல் அடியார்களும் பூர்ணாகுதி தட்டெடுத்து அவர்கள் பெயரினாலே பெயர் நட்சத்திரங்களை சொல்லி அந்த ஆகுதிகள் கொடுக்கின்ற பொழுது ஜோதி வடிவத்திலான சுவாமி ஐயப்பனை நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா விதமான ரோகங்களும் நீங்கி வாழ்வில் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் சோகங்கள் எல்லாம் நீங்கி இறையருளினாலே எல்லாவித செல்வங்களும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்கின்ற வகையிலே நாளைய தினம் ஜனவரி 1 இந்த மகா யாக பூஜை நடைபெற்று மகா பூர்ணாகுதி இடம்பெறுகின்றது. நாளை மறுநாள் 2 செவ்வாய்க்கிழமை சுவாமி ஐயப்பனுடைய ரதபவனி பெருவிழா தேர் திருவிழா பிற்பகல் 4 பூஜைகள் ஆரம்பமாகி 4:30 சுவாமி ஐயப்பன் ரதத்திலே ஆரோகணிக்க பட்டத்து யானை ஆடி பெற கரகாட்டம் காவடியாட்டம் குதிரையாட்டம் மயிலாட்டம் இவையெல்லாம் முன்னே செல்ல தமிழ் நாசுர கலைஞர்கள் இசை மாறி பொழிய சுவாமியே சரணமையப்பா என்ற தாரக மந்திரத்தை மாலை அணிந்த சுவாமிகளும் அடியார்களும் சரணகோஷம் முழங்க சுவாமி ஐயப்பன் வீதி வீதிவனமாக வந்து ரதோற்சவம் நடைபெறுகின்றது. இவ்வாறு சிறப்பு பூஜை வழிபாடுகளை கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ தேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்தன் மங்களாதி சன் சுபம். இன்றைய நாளுக்கான நச்சிந்தினையை வழங்கிச் சென்ற சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம். ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் திருக்குறளும் பொருளும் பகுதியின் வாயிலாக. அந்த வகையில் இன்றைய நாளுக்கான திருக்குறளை பார்க்கலாம். பெருந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரின்னும் அகுதே துணை. மீண்டும் ஒருமுறை திருக்குறள். பெருந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை என்பதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறளாக காணப்படுகின்றது. இத்திருக்குறளானது ஒழுக்கமுடைமை என்றொரு அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறளாக இருக்கின்றது. தொடர்ந்தும் அக்குறளின் பொருட்பகுதியை பார்க்கலாம். எதனாலும் அழிந்து போகாமல் ஒழுக்கத்தை விரும்பி காத்து கொள்க. அறங்கள் பலவற்றையும் ஆராய்ந்து இம்மை மறுமைக்கு துணையாவது என தேர்வு செய்தால் ஒழுக்கமே துணையாகும் என்பதுதான் இத்திருக்குறளின் பொருள் பகுதியாக காணப்படுகின்றது. எனவே இவைதான் இன்றைய நாளில் திருக்குறளும் பொருளும் பகுதியும் ஆகும். தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கமும் ஜீவி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான திருமுறையும் பொருளும் பகுதியை பார்க்கலாம். வணக்கம். ஓம் டிவி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான ராசிபலன் பகுதியை பார்க்கலாம்.
இணைந்து கொண்டிருக்கின்றோம். ராசிபலன் பகுதியின் வாயிலாக 12 ராசிகளுக்குமான பொதுவான ராசிபலன்களை இப்பகுதியின் வாயிலாக பார்க்கலாம். முதலில் மேஷ ராசியினருக்கு பக்தி நிறைந்த நாளாக இருக்கின்றது. ரிஷப ராசியினருக்கு பரிசு பொதிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. மிதுன ராசியினருக்கு பயம் நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. கடக ராசியினருக்கு எதிர்ப்பு நிறைந்த ஒரு நாளாக இருக்கின்றது. சிம்ம ராசியினருக்கு பரிவான நாளாக காணப்படுகின்றது. கன்னி ராசியினருக்கு பாராட்டுகள் பல கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. துலா ராசியினருக்கு அன்பான நாளாக காணப்படுகின்றது. விருச்சிக ராசியினருக்கு ஓய்வான நாளாக இருக்கின்றது. தனுசு ராசியினருக்கு வரவுகள் பல வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கின்றது. மகர ராசியினருக்கு தடங்கள் நிறைந்ததொரு நாளாக காணப்படுகின்றது. கும்ப ராசியினருக்கு வெற்றி நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. இறுதியில் மீன ராசியினருக்கு இன்சொல் சொல்லக்கூடிய நாளாக காணப்படுகின்றது. எனவே இவைதான் இன்றைய நாளில் 12 ராசிகளுக்குமான பொதுவான ராசி பலன்களாக காணப்படுகின்றன.